ஒரு குட் நியூஸ். என்னது? அர்ஜுன சவுத் ஈஸ்ட் ஏசியன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. இத சொல்றதுக்கு தான் உன் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணானா? ரிஜு, உங்கள விஷ் பண்ணணுமா? கொஞ்சம் டயர்டா இருக்கேன், குளிக்க போறேன். பயங்கரமா பசிக்குதே. இவங்க எப்ப சாமிய கும்பிட்டு விரதத்தை முடிக்க போறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப கெத்தா வேற விரதம் இருக்கேன், அது இதுன்னு கமிட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல இருக்க. என்ன அர்ஜுன், விரதம் இருக்கிற உடம்பா இது? தின்னு தின்னு பாக்குறவங்கள சாகடிச்ச உடம்புடா. அதை விட நான் விரதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் டயட்ல இருக்கேன். நான் டயட் கூட இல்ல, சாப்பிடுறதுக்கு நேரமே பத்தல. ஆமா, அதான் ரீசன். ரீசன் நல்லா இருக்குல்ல? என்ன சகல, தனிமையில இனிமையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜெய், இது எங்க வாங்கினீங்க? டேஸ்ட் நாக்கு விட்டு இறங்கவே மாட்டேங்குது. அதையே சுமந்துட்டு இருக்கீங்க, இறக்கி விட்டுருங்க. சகல காமெடி பண்ணுவார்னு சொன்னல, செம ஃபார்ம்ல இருக்கார். மேல சொல்லுங்க சகல. நான் சொன்ன ஜோக்குகள்லாம் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு சிரிப்பீங்க. ஏன் அப்படி? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியுமே. நீங்க சொல்ற காமெடிக்கு சிரிக்காம இருக்கலாம், ஆனா நீங்க பண்ற காமெடிக்கு சிரிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? புதுசா விரதம்லாம் இருக்கீங்களா? விரதமா? நானா? ஆமா, நீங்க மத்தியானம் சாப்பிடவே இல்லையாமே. இந்த அறிவுபூர்வமான விஷயத்த கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொன்ன அந்த மகா மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெய், அதான் சகல கேக்குறாருல. ஓ ஜெய், ஆஹா, இது அல்லவா முன்னேற்றம்? நான் சாப்பிடாம இருந்தா அது விரதம்னு கண்டுபிடிக்கிற உன் அறிவை கண்டு நான் மெய் சிலுக்குறேன்டா. சகல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இது திட்டமிட்ட விரதமா இல்ல உண்ணா விரதமா? சகல, ஏன் எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி ஏதோ ஒண்ண பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நாம ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, அதான் சாப்பிட முடியல, அதுக்காக நான் விரதம் இருக்கேன்னு அர்த்தமா? எந்த ஊர்ல இருந்து ஒரு ஆம்பளை மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குலாம் ஒரு விரதம் இருக்கான்? அதான் நேரிலே பாக்குறமே. ஏங்க, ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது ஏன் எப்ப பார்த்தாலும் மொக்கையாவே இருக்கும்? நான் அப்படி சொல்லல, நான் டாவி பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கேன். நீங்க விரதம் இல்லல, சாப்பிடுங்க. ஏங்க, கண்ட நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் தெரியாது, நீங்க சாப்பிடணும். நீங்க வேற சின்ன புள்ளத்தனமா இருக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அர்ஜுன் விரதம் இருக்கான் நிச்சயமா எனக்கு தெரியும். தெரிஞ்சா சொல்லலாம்ல, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல பாலா, அது தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்சா போதும். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சேச்சி, ஒரு ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன் இருக்கு, அதுக்காக வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எங்க வீட்டுல யாரையும் காணோம்? அம்மா எங்க? வலியம்மா பக்கத்துல ஏதோ கடையில வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே. என்ன, வீட்டுல ஏதோ பூஜை இருக்கு, விரதம் இருக்கணும்னு ஆண்டி கிட்ட சொன்னியாமே. உனக்கு யார் சொன்னா? ஆண்டி வள்ளியம்மா கிட்ட சொல்லிருக்காங்க போல இருக்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, விரதம் இருக்கிறேன்னு சொன்ன, அர்ஜுன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனாலதான். பின்ன இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படி அலோ பண்ணுவாரு? மாமா சரியாதான் சொல்லிருக்காரு, அதனாலதான் உனக்கு பதிலா அவரே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. என்ன என்ன வளர்ற நீ? ஜெய் சொன்னாரு மாமா எதுவுமே சாப்பிடாம இருக்காரா? அர்ஜுன் சாப்பிடாம இருக்கிறது என்ன உலக அதிசயமா? நானும் டிஃபன் பாக்ஸ்ல பார்த்தேன், சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன், ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தின்னு சொன்னாரு. சும்மா இவளா ஒண்ணு சொல்லுவா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவரு விரதம் இருக்காரு சேச்சி. இங்க பாரு, அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையே கிடையாது. சும்மா லூஸ் மாதிரி நீ ஏதாவது வளராது. இல்ல சேச்சி, கூடவே இருக்கிற ஜெய்க்கு தெரியாதா, ஆபீஸ்ல அவ்வளவு வர்க்கே இல்லையா, வேணும்னு தான் சாப்பிடாம இருக்காரா. இங்க பாரு, ஒருவேளை சாப்பிடாம இருந்தா உடனே அதுக்கு பேர் விரதமா?
சும்மா நீயும் ஜெயும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நீ நம்பினா நம்ப, நம்பாட்டி போச்சேச்சி. சாப்பிடலையா? எல்லாம் அப்படியே இருக்கு. நீயும் விரதம் இருக்கியா என்ன? அவளை சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீ அப்படியே வச்சிருக்க சாப்பாடு எல்லாம் நமக்காக விரதம் இருக்காரா? உண்மையிலேயே மாமா ரொம்ப கிரேட் தான். எத்தனை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லு. உன்னை விரதம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்காக அவரே விரதம் இருக்காரு. மாமா ரொம்ப ஸ்வீட்ல. ஆக்சுவலி கோமா பேசுறவங்க கிட்டதான் அவ்வளோ பாசம் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாமா தான். என்னதான் அப்பப்போ சிடு சிடுன்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சு வச்சேச்சி. என்ன போ, நீ என்ன வேணுனாலும் சொல்லு. மாமா மாமா தான் சூப்பரான ஆளு. அமௌண்ட் ஏதாச்சும் வாங்கினியா? இல்ல இவ்ளோ பிரச்சாரம் பண்ற இப்போ மிட்டாய் கடைக்கு விளம்பரம் எதுக்கு? ஐயோ பா, போதுமா, விட்டுரு. என்ன கொடுத்த காசுக்கு மேல கூவிட்டு இருக்க நீ. அடிச்சுட்டே இருக்குமா? எடுத்து பேசு. அவ்வளோ முக்கியமான ஃபோன் காலா என்ன? ஆ சாரி பிஜு, சரியா பேச முடியல. சொல்லு. இல்ல பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ரொம்ப பிஸியா? பிஸியெல்லாம் இல்ல, ஆனா பிஸி மாதிரி. மனுஷனை குழப்பறதுல நீ நம்பர் ஒன் எக்ஸ்பர்ட். தேங்க்யூ. இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஐயோ, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. ஆமா பிரியா, முக்கியமான விஷயம். ஆஹா, பில்டப்ப குறைச்சிட்டு விஷயம் என்னன்னு சொல்லு. மனோஜ் அனு விஷயமா கொஞ்சம் பேசணும். மனோஜ் அனு உனக்கு எப்படி தெரியும் பிஜு? தெரியும், வக்கீல் ஒருத்தர என் வேலை விஷயமா கூப்பிட்டுருந்தா. அவருக்கு அசோக் தெரிஞ்சவர் போல, அவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. அசோக்கு எதுக்கு இந்த வேலை? எப்ப என்ன சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்காரு அவரு. இப்போ இந்த பொண்ணு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க போறார் போல இருக்கு. பிரியா, அவரோட பிளான்ஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மனோஜ் மேல கேஸ போட்டு அர்ஜுனை பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. பின்ன அனுமலை ரொம்ப அக்கறையா? அதுக்குதான், வேற எதுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு? இவளும் பாரு, அவரை போய் நம்பிட்டு இருக்கா. பிரியா, அவளை தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் யார் ஆறுதல் சொல்லுவாங்களோ அவங்கள தான் எல்லாரும் நம்புவாங்க. அவளும் அதை தான் பண்றா. அசோக் அதை யூஸ் பண்ணிக்கிறான். பிஜு, இதில் நீ தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அர்ஜுன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் விஷயமா அவரோட வேலைக்கு பொசிஷனுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. Thank you.
நீ தான் ஏதாவது பண்ணணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. என்ன நீ ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறேன். ஒத்துக்க மாட்டாங்களே அவங்க? ஒத்துக்க வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிஜு. நேத்து கூட அனு கிட்ட பேசின, சுத்தமா என்ன சொல்றேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாவ. அவங்கள எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நம்மளை விட அப்படி என்ன முக்கியமான ஃபோன் கால் தனியா போய் பேசுற அளவுக்கு? எப்படியாவது இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சிரு பிச்சு, ப்ளீஸ். அந்த பொண்ணை கேஸ வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க் யூ. என்னதுனா புது ஆரம்பிச்சலாமே? பிரியா வந்துட்டங்க, வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி. இங்க பாரு, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு அர்ஜுனுக்கு மட்டும் தெரியவே கூடாது, சரியா? அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். நான் என்ன அவ்வளவு க்ளோஸாவா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. சரி, ஓகே. என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய். என்ன இருக்கு? பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா செக் பண்ற, அந்த அளவுக்கு மோசமானவனா? பிச்சு, சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணும். இப்ப எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். சொல்லு வைஷு. நெக்லஸ் நீங்க தான் அனுப்பியிருந்தீங்களா? ஆமா. ஏன்? இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. என்னாச்சு, ஏன் தயங்குற? எனக்கு இந்த நெக்லஸ் எல்லாம் வேண்டாமே. ஏன், உனக்கு பிடிக்கலையா? இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா அப்புறம் என்ன, வச்சுக்கோ. அசோக்கும் நானும் சேர்ந்து உனக்கு கொடுக்கற கிஃப்ட் அது. வேண்டான்னு சொல்லக்கூடாது, சரியா? என்ன விஷயம், சத்தத்தையே காணோம். இருக்கேன். அந்த நெக்லஸ் உனக்கு தான். வேண்டான்னு சொன்ன அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், புரியுதா? சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? இல்ல வைஷு, அசோக் டின்னருக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. டைம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ஃபோன் பண்ணா எடுக்கல, பிஸியா இருக்கார் போல இருக்கு. வரேன் வரலன்னு சொல்லலாம்ல, நான் இங்க வேஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இல்ல,
இதோ மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துருவாரு. சரி வைஷு, வருவார்னு தான் நினைக்கிறேன். நீ போய் தூங்கு. ஓகே, பாய். பாய். மீட்டிங்ல இருக்காரா? சும்மா கதை விடுறாரு. எந்த பொண்ணோட எங்க இருக்காரோ? அசோக் ஒரு வரனை அங்க வந்தனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்னடனா மீட்டிங்னு போய் சொல்லிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காரு போல. வைஷாலி, ஹலோ சார். அந்த ஃபோட்டோஜெனிக் ஃபேஸஸ் கம்பெனியோட பிரசன்டேஷனை பத்தி கொஞ்சம் பேசணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட். வைஷாலி, என்ன இது கேள்வி? பேசலாம். பிரசன்டேஷன்ற அதுக்கு நேர்ல தானே பேச முடியும்? ஆமா சார், நேர்ல பாக்குறதுக்காக தான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கலாமா டியர்? வந்தனாவுக்கு இப்பதான் கால் பண்ணிருந்தேன். டின்னருக்கு எங்கேயோ போறீங்கன்னு சொன்னாங்க, நான் அப்படியே அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, அங்கே பார்க்கலாம். தேங்க் யூ சார். ஓகே. அவளே வரான்றா அசோக். அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழியில விழறான்னு நினைக்கிறேன். யா, இன்னைக்கு வந்தனா கண்டிப்பா டின்னர் சாப்பிடுவாங்க. அண்ணா, அவரை இன்னும் சீக்கிரம் வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? இப்போ இந்த போட்டோவை சென்ட் பண்ணா அசோக் உடனே வந்துருவாரு. இப்பவே கிளம்புற. நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் பிடிச்சிருக்குன்னா என்னையும் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். போய் பார்த்துருப்போம். பேபி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ஓகே. உன் தாலியை காட்டுமா, குங்குமம் வச்சு விடுறேன். அர்ஜுன், பிரியாவுக்கு குங்குமம் வச்சு விடு. என்னடா குங்குமம் வச்சு விடு? வைப்பா. என்னங்க, வச்சு விடுங்க. நானா, சாப்பாடு ரெடியா? அதுக்குள்ள ஏன் அலையறீங்க? அட, நான் எனக்காக கேட்கலம்மா, உனக்காக தான் கேட்கிறேன். நீ தானே விரதம் இருந்த, சீக்கிரம் சாப்பிட வேணாமா? என்ன பக்கத்து இலைக்கு பாயசமா? அது சரி, நல்லதுக்கே காலம் இல்லம்மா. பிரியா, சாப்பாடு ரெடியாம்மா? ரெடி மாமா, வாங்க சாப்பிடலாம். அட, அர்ஜுன் வா, சீக்கிரம் சாப்பிடலாம் வா. அர்ஜுன்,
மாமா கூப்பிடுறாரு. தெரியுது, நீ வேணா போய் கூட்டிக்கோ. என்னாச்சு இவருக்கு? அவ அப்படிதான்மா, ஏதாவது ஆபீஸ் வேலையில டென்ஷன் இருந்தாலும் அதை வீட்டுல தான் காட்டுவான். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. என்ன, உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியும்ல, இல்லன்னா அவன் விரதம் இருந்திருப்பானா? பொம்பளைங்க இருக்க வேண்டிய விரதம் இது, ஆம்பளை புள்ள அவன் இருந்திருக்கான் பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இது, அவன் ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்காமா? நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கத, வீடு வாங்க சாப்பிடலாம். வரேன் வரேன், என்ன அவசரம் பாரு, நீ வாமா.